வணக்கம். இந்தியாவிற்கு நாங்கள் அதிநவீன S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை வழங்குவோம். தடை அச்சுறுத்தல்கள் எதுவும் அந்த விஷயத்தில் ஈடுபடாது. இவ்வாறு டெல்லியில் உள்ள ரஷ்ய தூதர் டெனிஸ் அலிபோவ் கூறியுள்ளார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திற்கு இந்தியா விருப்பம் கொண்டால் S-400 நவீன பதிப்பான S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவிற்கு வழங்க உள்ள வாய்ப்புகள் குறித்து ஆராய தயாராக ரஷ்யா உள்ளதாக வெள்ளிக்கிழமை ஊடகங்களிடம் கூறியுள்ளார் அலிபோவ். தற்போது தெளிவான அஜெண்டாக்கள் எதுவும் இல்லை என்றும் இந்தியா விரும்பினால் சாத்தியங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்து இந்தியாவிற்கு S-500 வழங்க தயாராக உள்ளதாகவும் கூறியுள்ளார். அந்த வகையில் இந்தியா விரும்பினால் நிச்சயம் S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை கொண்டிருக்கக்கூடிய முதலாவது வெளிநாடாக இந்தியா மாறும் என்று ரஷ்ய துணை பிரதமர் யூரி மோரிசோ கடந்த டிசம்பர் மாதத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். ட்ரயன் ஃபேக்டர் எம் என்று அறியப்படும் பிரமித்தியோ நில ஆகாய ஆண்டி பாலிஸ்டிக் மிசைல் சிஸ்டம் ஆகும். ஏவுகணையோ மற்ற ஏதேனும் வான்வழி தாக்குதல்கள் கண்டறியப்பட்டால் பதிலடி கொடுக்க வெறும் 4 வினாடிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ளும். தற்போது பயன்படுத்தப்படும் A-135 ஏவுகணை அமைப்பை மாற்றி அல்மாஸ் என்ற ஏர் டிஃபென்ஸ் கன்சர்ன் உருவாக்கியுள்ளதாகும் S-500. 2016 உற்பத்தியை தொடங்க திட்டமிட்டிருந்தது ரஷ்யா முதலில். ஆனால் பல தடைகளுக்கு பிறகு 2021 ரஷ்யா S-500 தயாரிக்க தொடங்கியது. 2021 ஜூலையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் S-500 சோதனைக்குள்ளாக்கியது. அதில் எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக அமைந்திருந்தன. S-500 தற்போது உள்ளவையோ அல்லது இதுவரை இல்லாதவையோவான ஏதேனும் ஒரு ஏரோஸ்பேஸ் தாக்குதல் ஆயுதத்தை அதிக உயரத்தில் வைத்து தாக்கி அழிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. S-400 ட்ரையம்பின் மேம்பட்ட பதிப்பாக S-500 உருவாக்கப்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் தாவும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்களையும் விமானங்களையும் எல்லாம் தடுத்து அழிக்கும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாகும் S-500. ஏர்பன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் அமைப்பு உட்படவுள்ள தொழில்நுட்பங்களுடன் ஏவுகணை மற்றும் விமான எதிர்ப்பு ஏவுகணையான 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஆன்டி பாலிஸ்டிக் ஏவுகணையும் 310 முதல் 500 கிலோமீட்டர் தூர வரமுள்ள ஏவுகணைகள் உட்படவுள்ள 10 பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஏவ முடியும். Mach 5 அதிக வேகத்தில் ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் ஏவுகணைகளையும் மற்ற ஆகாய இலக்குகளையும் தாக்கி அழிக்க முடிந்ததாகும் இந்த ஏவுகணை. 3500 கிலோமீட்டர் தாக்குதல் தூர வரம்புள்ள பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராகவும் இந்த S-500 சிறப்பாக செயல்படும் என்று கண்டுபிடித்துள்ளது ரஷ்யா. ஆளில்லா விமானங்கள், லோயர் ஆர்பிட் செயற்கைக்கோள்கள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் விமானங்களிலிருந்து ஏவப்படும் விண்வெளி ஆயுதங்கள் போன்றவற்றையெல்லாம் தேடி கண்டுபிடித்து நொடிப்பொழுதில் எரித்துவிட முடிந்ததாகும் S-500. S-400 போலவே S-500 செயல்முறையும் இருக்கும். இதன் முதல் அமைப்புகள் மாஸ்கோவிலும் ரஷ்யாவின் மத்திய பகுதிகளிலும் நிறுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 2020 பிறகு ரஷ்ய ராணுவத்திற்கு கிடைக்கும் புதிய லீடர் கிளாஸ் டெஸ்ட்ராயர்களில் பயன்படுத்த முடிந்தவையாகும் இதன் நேவல் பதிப்பு என்று கூறப்படுகிறது. 2018 ரஷ்யா S-500 பயன்படுத்தி இதுவரை நடத்தியுள்ள நில ஏவுகணை சோதனையில் மிகவும் தொலைவு கூடிய சோதனையை நடத்தியிருந்தது. அமெரிக்க உளவுத்துறை ரிப்போர்ட்டின் படி S-500 482 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள இலக்கை தாக்க முடிந்துள்ளது என்று தெரிகிறது. அது ரஷ்யாவின் முந்தைய சோதனை தொலைவை விட 80 கிலோமீட்டர் அதிகமாகும். S-500 முதலாவது ரெஜிமெண்ட் 2021 அக்டோபர் 13 மாஸ்கோவில் நிறுத்தப்பட்டது. பல்வேறு சோதனைகளில் வெற்றி பெறவும் அதனைத் தொடர்ந்து ராணுவத்தில் சேர்க்கப்படவும் செய்தது S-500. அந்த S-500 வான் பாதுகாப்பு அமைப்பை தான் இந்தியாவிற்கு வழங்க தயார் என்று ரஷ்யா கூறுகிறது. ரஷ்யா எந்த தடையையும் பொருட்படுத்தாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் இந்தியா விரும்பினால் நிச்சயம் S-500 வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவிற்கு வழங்குவோம் என்று அறிவித்துள்ளது.